நான் இப்போ 11th மேக்ஸ் சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸில் எக்ஸாம்பிள் 10.9ல் சப்டிவிஷன் 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அது எக்ஸாம் என்னென்னா ஒய்சி கூட்டு சைன் எக்ஸ் ஸ்கொயர். இதில் அவுட்டர் ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் ஸ்கொயர், இன்னர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். டிஒய் பை டிஎக்ஸ். சைன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் என்னென்னா காஸ் எக்ஸ் ஸ்கொயர். திருப்பி இன்னர் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்னது 2x. அப்போ ஆன்சர் வந்து 2x காஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் ஆன்சர். அடுத்த சம் வந்து ஒய்சி கோட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதில் இன்னர் அவுட்டர் ஃபங்க்ஷன் சைன் ஸ்கொயர் எக்ஸு, இன்னர் ஃபங்க்ஷன் வந்து சைன் எக்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ சைன் ஸ்கொயர் இதில் வந்து ஸ்கொயர் தான் அவுட்டர் ஃபங்க்ஷன். அப்போ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 2 sin x வரும். சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ண என்ன வரும்னா காஸ் எக்ஸ். இது டிக்னாமேட்டரில் ஒரு ஃபார்முலா இருக்குது, சைன் 2x இஸ் ஈக்குவல் டு 2 sin x இன்ட்டு காஸ் எக்ஸ். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே நான் என்ன எழுதுறேன்னா சைன் 2x எழுதுறேன். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சைன் 2x. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.